ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் செட்டிநாடு சமையல் அறை. டுடே நம்ம வந்து சப்பாத்திக்கு ஒரு டால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு வந்து இந்த டால் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும், அதை நான் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நான் வந்து அரை கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக நாலு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி வந்து ரெண்டு, ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய். இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சா போதும். மூணு விசிலுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வேணாம், மூணு விசில்லே வந்து கரெக்டாக வெந்துடும். ஸோ மூணு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. மூணு விசில் வச்சு வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வரமிளகாய், அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இந்த தாளிச்சம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பார்க்கலாம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாவே போதும். இதிலே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் பூண்டு. பூண்டு வந்து சீக்கிரமே வெந்துடும், அதனால லாஸ்ட்டாக நம்ம எல்லாம் இந்த வெந்து எல்லாமே தாளித்து ஊற்றினதுக்கப்புறமா நம்ம பூண்டை சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டால் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. டால் வந்து சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், இது அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.